குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை காணுங்கள். ஒருவாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை ஹலோ வியாஸ், இப்போது நாம் குருவாயூரப்பனை பற்றின சில சிந்தனைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஸ்தலம் குரு பகவானாலையும் வாயு பகவானாலையும் உருவாக்கப்பட்டதுனால இந்த ஸ்தலம் குருவாயூர் என்று அழைக்கப்படுது. இங்கே கண்ணன் வந்து பாலமுரளியாக இருக்கார், கையில் வெண்ணையும் சின்ன பாலகனாக இருக்கார். இந்த ஸ்தலத்தில் நீங்கள் குருவாயூரில் குழந்தைக்கு சோறு ஊட்டுற வைபவம் மிக சிறப்பாக நடைபெறுது. இந்த ஸ்தலத்தில் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுனா அவங்க ஒரு குறைவும் இல்லாமல் நல்ல செல்வ வளத்தோடு இருப்பாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுபோல் குருவாயூரில் துலாபார நேர்த்தி கடனும் வெகு சிறப்பாக நடைபெறுது. உங்களுடைய எடைக்கு தகுந்தாற்போல் எந்த பொருள்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். வாழைப்பழம், உப்பு, சர்க்கரை, வெல்லம், அரிசி, தேங்காய், எது எது நீங்கள் நேர்ந்தீங்களோ அதை அதை வச்சு எடைக்கு எடை குருவாயூரப்பனுக்கு காணிக்கையாக செலுத்தினா நிறைவேறாத வரங்களும் நிறைவேறுது. அதே போல் குருவாயூரில் நீங்கள் குண்டுமணியை சுவாமி முன்னால் ஒரு உருளியில் போட்டிருக்கோம், அதை அலைஞ்சி விளையாண்டிங்கன்னா செல்வம் பெருகும். குருவாயூரப்பன் கண்ணனாக அவதாரம் எடுத்தப்போ குண்டுமணி மரத்துக்கு அடியில் விளையாண்டதுனால இந்த ஐதீகம் பின்பற்றப்படுது. அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே திருப்பதியில் லட்டு போல் குருவாயூரில் பிரசித்தமானது பால் பாயாசம். நீங்கள் கவுண்டரில் போய் டிக்கெட்டு வாங்கிக்கிட்டால் உங்களுக்கு அழகாக பிளாஸ்டிக் டப்பாவில் தருவாங்க. ரொம்ப சுவை மிக்கது, கண்ணனுடைய அருளை போலவே மிக்க இனிப்பு வாய்ந்தது. அதனால் நீங்கள் மறக்காமல் பால் பாயாசம் வாங்கிக்கோங்க. அதுபோல் இந்த கோயிலை சுற்றி சுற்று விளக்குன்னு ஏற்றுவாங்க. இந்த சுற்று விளக்கு பிரார்த்தனை நீங்கள் செய்தாலும் நம்ம வேண்டினது கிடைக்கும். யானை மேலே சீவேலி பிரசித்தமானது குருவாயூரில் தான். பாருங்கள், கோயிலுக்கு சொந்தமான யானைகள் பல உண்டு. அது அதுக்குன்னே பெரிய கொட்டாரம் பக்கத்திலேயே இருக்குது. நீங்கள் குருவாயூர் போகும்போது அதை விசாரித்து பார்த்து விட்டுவாங்க. வழி நெடுக கோயிலுக்கு செல்லும் வழி நெடுக வேணுங்கிற சுவாமி பொருள்கள், குருவாயூர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிறைய விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே உள்ள வாழைப்பூ விளக்கு மிக பிரசித்தமானது. அதே மாதிரி கதகளி ஆடுற பொம்மைகள், கோயில் சீவேலி கொண்டு வர யானை, இதெல்லாம் அங்கே நிறைய பொருள்களாக விற்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, மிக அருமையாக. கேரள மக்களுடைய பிரதான தெய்வம் குருவாயூரப்பன். அங்கே கல்யாண சீசனில் ஏகப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும். காலையில் பார்க்குற நிர்மால்ய தரிசனம் ரொம்ப பிரசித்தமானது. காலையில் 3 மணிக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா தான் அந்த சேவை நமக்கு கிடைக்கும். இந்த நிர்மால்ய தரிசனத்துக்கு அப்புறம் நமக்கு சுவாமிக்கு தைலாபிஷேகம் நடக்கும். தைலாபிஷேகம் நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னே சந்தன காப்பு விடுவாங்க. இந்த சந்தன காப்பில் கிடைக்கிற சந்தனம் மிக பிரசித்தமானது. மக்கள் எல்லாம் அதை ரொம்ப தெய்வீகமாக கருதி அது கிடைக்கிறதுக்கு மிக பிரயத்தனப்படுவாங்க.
காலையில் நிர்வாணிய தரிசனத்துக்கு 3 மணிக்கு கதவை திறக்கும்போது இந்த சந்தன களையை பட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பக்தியோடு வாங்கி பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துங்க, நல்லது. இதுபோல் அதிக புனிதத்துவம் நிறைந்த இந்த குருவாயூரை காண தவறாதீங்க. மேலும் மீண்டும் சந்திப்போம்.